உத்தரகாண்ட் கவர்னர் குர்மித் சிங் அவர்களே யுவா கர்மா இளைஞரும் பிரபல கர்ம வீரருமான முதலமைச்சர் ஸ்ரீ புஷ்கர் சிங் தாமி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு மதன் கௌசிக் அவர்களே மத்திய அமைச்சர் திரு அஜய் பட் அவர்களே எனது நண்பர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் அவர்களே ஸ்ரீ திரிவேந்திர சிங் ராவத் அவர்களே திரத் சிங் ராவத் அவர்களே ஸ்ரீ விஜய் பகுகுணா அவர்களே உத்தரகாண்ட் அரசின் அமைச்சர்கள் ஸ்ரீ சத்பால் மகாராஜ் அவர்களே ஸ்ரீ ஹரக்சிங் ராவத் அவர்களே ஸ்ரீ சுபோத் யூனியால் அவர்களே ஸ்ரீ வன்ஷிதர் பகத் அவர்களே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி மாலா ராஜலக்ஷ்மி அவர்களே ஸ்ரீ அஜய் தம்தா அவர்களே மற்ற எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் குமாவ் பகுதியின் என் அன்பு சகோதர சகோதரிகளே அங்கே கட்டடத்தின் மேலே நிற்பவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் அல்லவா நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா மிக அதிக அளவில் அங்கே மக்கள் நிற்கிறீர்கள் முன்னால் வர வேண்டாம் சகோதரா பயமாக இருக்கிறது இந்த அன்புக்கும் உங்கள் ஆசிர்வாதத்திற்கும் நான் உங்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் குமோவானில் உள்ள கோல்ஜி நியாய தேவதையின் இந்த புனித பூமியின் உங்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் ஆசிகளையும் சொல்லிக் கொள்கிறேன் ஜாகேஸ்வர் பாகேஸ்வர் சோமேஸ்வர் ராமேஸ்வர் இந்த யாத்திரை தலங்களின் இந்த புண்ணிய தலங்களை நான் வணங்குகிறேன் குமாவ் பகுதி நாட்டின் சுதந்திரத்திற்கும் நிறைய பங்களித்துள்ளது இங்கு பண்டித பத்ரிதத் பாண்டே தலைமையில் உத்தராயணி திருவிழாவில் மக்களை வேலை வாங்கும் பிரிட்டிஷ் முறைக்கு ஒரு முடிவு வந்தது நண்பர்களே இன்று கும பகுதிக்கு வரும் பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது அதனால் உங்களுடன் எனக்கு இருந்த ஆழமான தொடர்பின் பழைய நினைவுகளை எண்ணி பார்ப்பது இயல்புதான் இன்றைக்கு உத்தரகாண்ட் தொப்பியை அணிந்திருக்கிறேன் இதைவிட எனக்கு என்ன பெருமை இருக்க முடியும் நான் இதனை ஏதோ ஒரு சிறிய கௌரவம் என எடுத்துக்கொள்ளவில்லை என் உணர்வுகள் உத்தரகாண்டின் பெருமையுடன் கலந்திருக்கின்றன இன்று இங்கு பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வளர்ச்சிப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் குமாவின் போக்குவரத்து தொடர்பு சிறந்த சுகாதார வசதிகளை வழங்கப் போகிறது மேலும் ஒரு நல்ல விரும்புகிறேன் நகரின் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் திட்டம் தயாரித்துள்ளோம் இப்போது எல்லா இடங்களிலும் கழிவு நீர் குழாய்கள் சாலைகள் வாகன நிறுத்துமிடம் தெருவிளக்குகள் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் முன்னோடியில்லாத முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களே உத்தரகாண்டின் தசாப்தமாக மாற்று இது போன்ற பல வளர்ச்சிப் பணிகளை வேகமாக செய்ய வேண்டியதின் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தி உள்ளோம் மேலும் இது உத்தரகாண்டின் தசாப்தம் என்று நான் கூறும்போது நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லவில்லை நான் சொல்வதற்கு பல காரணங்கள் உள்ளன உத்தரகாண்ட் மக்களின் பலம் இந்த தசாப்தத்தை உத்தரகாண்டின் தசாப்தமாக மாற்றும் என்பது எனது உறுதியான நம்பிக்கை இந்த மண்ணின் சக்தி எனக்கு தெரியும் நண்பர்களே உத்தரகாண்டில் வளர்ந்து வரும் நவீன உள்கட்டமைப்பு புதிய ரயில் பாதைகள் அரைத்தும் இந்த பத்து ஆண்டுகளை உத்தரகாண்டின் தசாப்தமாக மாற்றி உத்தரகாண்டில் கட்டப்பட்டு வரும் புதிய ஹைட்ரோ திட்டங்கள் உத்தரகாண்டின் வளர்ந்து வரும் தொழில்துறை திறன் இந்த பத்தாண்டுகளை உத்தரகாண்டின் தசாப்தமாக மாற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி உலகம் முழுவதும் யோகா மீதான ஈர்ப்பு அதிகரித்து வருவது உத்தரகாண்ட் மண்ணுக்கு யாத்ரீகர்களை இழுக்கப் போகிறது சுற்றுலா பயணிகளுக்கான அதிகரிக்கும் வசதிகள் ஹோம் ஸ்டே பிரச்சாரம் ஆகியவை இந்த பத்து ஆண்டுகளை உத்தரகாண்டின் தசாப்தமாக மாற்ற போகிறது உத்தரகாண்டில் வளரும் இயற்கை விவசாயம் இங்கு இயற்கை விவசாயம் மூலிகை பொருட்கள் என விவசாய துறையிலும் இந்த பத்து ஆண்டுகள் உத்தரகாண்ட் மாநிலமாக மாறப் போகிறது உத்தரகாண்ட் தசாப்தம் பெருமைப்பட போகிறது இன்றைய திட்டங்கள் அதனை செயல்படுத்தும் அல்த்வாரி இந்த மண்ணில் இருந்து உத்தரகாண்ட் மக்களை நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே இமயமலையின் சக்தி நமக்கு தெரியும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து எத்தனை ஆறுகள் உருவாகின்றன என்பதையும் நாம் அறிவோம் சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இங்குள்ள மக்கள் மேலும் இரண்டு வழிகளை பார்த்துள்ளனர் ஒரு வழி மலையை வளர்ச்சியிலிருந்து விலக்கி வைக்கவும் இரண்டாவது வழி மலையின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் வேலை செய்யுங்கள் முதல் வழியைச் சேர்ந்த மக்கள் எப்போதும் உங்களை வளர்ச்சியிலிருந்து விலக்கி வைக்க விரும்புகிறார்கள் மலைகளுக்கு சாலை மின்சாரம் தண்ணீர் வசதி என செய்ய வேண்டிய கடின உழைப்பை செய்யாமல் அதை விட்டு எப்போதும் விலகி ஓடிக்கொண்டே இருந்தது எங்குள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களில் எத்தனை தலைமுறைகள் நல்ல சாலைகள் இல்லாத நிலையில் நல்ல வசதிகள் இல்லாத நிலையில் நம் அன்புக்குரிய உத்தரகாண்டை விட்டு வேறு எங்கெங்கோ குடியேறினார்கள் என்று உத்தரகாண்ட் மக்கள் நாட்டு மக்கள் இவர்களை பற்றி உண்மையை அறிந்து கொண்டதில் நான் திருப்தி அடைகிறேன் இன்று நமது அரசாங்கம் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற மந்திரத்துடன் நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வது மும்முரமாக உள்ளது நகர் மாவட்டத்தில் உள்ள எய்ம்ஸ் ரிஷிகேஷ் செயற்கைக்கோள் மையம் பித்தோர்கரில் ஜெக்ஜீவன் ராம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றிற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த இரண்டு மருத்துவமனைகளும் குமார் மற்றும் தேராய் பகுதி மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் அல்மோரா மருத்துவக் கல்லூரியை விரைவில் தொடங்குவதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன உத்தரகாண்டில் சாலை இணைப்பு என்ற பெரிய சவாலை சமாளிக்க நாங்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம் இன்று இந்த திட்டத்திலும் சுமார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் சாலையை அமைப்பது தொடர்பானவை பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் அமைக்கும் பணியும் தொடங்கியுள்ளது இந்த சாலைகள் தவிர நூற்று ஐம்பத்தோரு பாலங்கள் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்படும் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வசதியையும் சுகத்தையும் பறிக்க நினைத்தவர்களால் மான சரோவரின் நுழைவாயிலாக இருந்த மானஸ்கன் பகுதிக்கு சாலைகள் இல்லாமல் போனது எங்கள் அரசு தனக்பூர் பித்தோர்கர் ஆல்வெதர் ரோட்டினை போட்டது மட்டுமல்லாமல் லிபுலேக் வரை சாலையை அமைத்தோம் மேலும் விரிவாக்கு பணிகள் நடந்து வருகின்றன சரி இன்று இவர்களின் உண்மை நிலையை பொதுமக்கள் அறிந்து கொண்ட போது இவர்கள் புதிய கடையை திறந்துள்ளனர் இது வதந்திகளை பரப்பும் கடை வதந்தியை உருவாக்குங்கள் பின்னர் வதந்தியை பரப்புங்கள் அதே வதந்தியை உண்மை என்று நம்பி இரவும் பகலும் கத்திக்கொண்டே இருங்கள் இங்குள்ள தனக்பூர் பாகேஸ்வர் ரயில் பாதை குறித்து இந்த உத்தரகாண்ட் எதிர்ப்பாளர்கள் புதிய மாயைகளை பரப்புகிறார்கள் என்று எனக்கு கூறப்படுகிறது நண்பர்களே தனக்பூர் பாகேஸ்வர் ரயில் பாதையின் இறுதி இட ஆய்வு இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும் மேலும் இந்த ரயில் பாதை பணி விரைவில் தொடங்கும் வகையில் இது நடக்கிறது நான் இங்கு வந்ததன் மூலம் உங்களுக்கு மேலும் நம்பிக்கை அளிக்க உள்ளேன் என்று ரிஷிகேஷ் கர்ண ரயில் பாதை அமைக்கப்படுகிறது நாளை தனக்பூர் பகேஸ்வர் வழியும் இதுபோல் உருவாக்கப்படும் உத்தரகாண்ட் சகோதர சகோதரிகளே இவை வெறும் அஸ்திவார கற்கள் அல்ல இவை வெறும் கற்கள் அல்ல இரட்டை அரசாங்கத்தின் உறுதியை கூறும் கற்கள் தோழர்களே உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகி இரண்டு தசாப்தங்கள் அதாவது இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அரசை காப்பாற்றுங்கள் என்று கூறும் ஆட்சியை நடத்துபவர்களை இத்தனை வருடங்களில் பார்த்திருப்பீர்கள் இவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தை நேசிப்பவர்களால் அப்படி நினைக்க முடியாது குமாவின் மீது காதல் கொண்டவன் குமாவினை விட்டு ஓடி போவதில்லை இது கடவுளின் தேசம் இங்குள்ள மக்களுக்கு சேவை செய்வது உத்தரகாண்டிற்கு சேவை செய்வது தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் சேவை செய்வது போன்றது என் சொல்லிலும் செயலிலும் நான் இந்த உணர்வை கொண்டிருக்கிறேன் முன்பு இருந்த அசௌகரியமும் பற்றாக்குறையும் இப்போது வசதியாகவும் இணக்கமாகவும் மாறி வருகிறது அவர்கள் உங்களுக்கு அடிப்படை வசதிகளை மறுத்தார்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிரிவிற்கும் நூறு சதவீத அடிப்படை வசதிகளை வழங்க நாங்கள் இரவும் பகலும் உழைக்கிறோம் சகோதர சகோதரிகளே மக்களை இல்லாமையில் வைத்து அரசியல் செய்வதால் யாரேனும் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது நம் தாய்மார்கள் சகோதரிகள் சமையல் அறையில் புகையில் அவதிப்படுபவர் யார் நம் மகள்கள் தாய் மற்றும் சகோதரிகள் கழிப்பறை இல்லை என்றால் அவதிப்படுபவர் யார் பெரும்பாலான சகோதரிகள் மற்றும் மகள்கள் மேற்கூரை ஒழுகுவதால் தண்ணீர் கசிந்து அவதிப்படுபவர் யார் நமது தாய் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டனர் சிகிச்சைக்கு பணம் இல்லை வசதி இல்லை இதயம் அதிகம் வலிக்கிறது தாய்க்கு தண்ணீர் எடுப்பதில் அதிக துன்பம் அதிக நேரம் செலவிடுவது யார் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் ஜல் ஜீவன் மிஷன் ஜல் நல்சே ஜல் போன்ற முயற்சிகளின் மூலம் தாய்மார்களின் இந்த பிரச்சனையை அகற்ற முயற்சித்தோம் இரண்டு ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குழாய் வழியே நீர் வழங்கப்பட்டுள்ளது இன்றும் எழுபதுக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுவதால் பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த சகோதரிகளின் வாழ்க்கை எளிதாகி வருகிறது இது மட்டுமன்றி அத்வானி மற்றும் ஜக்ஜித்பூரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் போதிய தண்ணீர் ஏற்பாடு செய்வதன் மூலம் குடிநீரும் உறுதி செய்யப்படும் நண்பர்களே எந்த ஒரு வரலாற்று இடத்திற்கு சென்றாலும் இந்த இடம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இந்த கட்டிடம் மிகவும் பழமையானது என்று கூறுகிறோம் ஆனால் பெரிய திட்டங்கள் என்று வரும்போது இங்கு நமக்கு சொல்லப்பட்டவை என்ன இந்த திட்டம் இத்தனை வருடங்களாக திணறி கிடக்கிறது இந்த திட்டம் பல தசாப்தங்களாக முழுமையடையாமல் இருக்கிறது இதுதான் பத்து ஆண்டுகளாக நாட்டின் நிலை இதுதான் முன்பு அரசாங்கத்தில் இருந்தவர்களின் நிரந்தர முத்திரை என்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ள லக்வார் திட்டத்தின் பணியின் வரலாறும் இதேதான் எண்ணி பாருங்கள் நண்பர்களே என்று இங்கு அமர்ந்திருக்கும் மக்களில் நான்கு தசாப்தங்கள் கடந்தவர்கள் இருப்பார்கள் இதை போல சாக்குகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே எழுந்திருப்பீர்கள் என்ன திட்டம் என்பதை கூட மறந்து விட்டிருப்பீர்கள் இந்த திட்டம் இப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் இருக்கும் நாற்பத்தி ஆறு வருடங்களின் பின்னர் இன்று எமது அரசாங்கம் இந்த பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளது நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் யோசித்த இந்த வேலை இதனை செய்யாமல் இருந்தது குற்றமா இல்லையா என்று உத்தரகாண்ட் சகோதர சகோதரிகளிடம் கேட்க விரும்புகிறேன் இது இந்த குற்றவாளிகளின் செய்த குற்றம் அல்லவா छियालीस साल लग गए ये गुना है कि नहीं है ऐसे नहीं अपनी पट्ट कुमार दंडिक पड़ा वेंडम अल्लाह है कि नहीं है ये गुना है कि नहीं है ऐसा गुना करने वालों को सजा मिलनी चाहिए कि नहीं मिलनी चाहिए இவ்வாறு தாமதப்படுத்துவதன் மூலம் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா இல்லையா சேதமடைந்து விட்டதா இல்லையா இரண்டு தலைமுறைகள் பாதிக்கப்பட்டனவா இல்லையா அப்படிப்பட்ட பாவம் செய்பவர்களை மறப்பீர்களா நீங்கள் மறப்பீர்களா அல்லது அவர்களின் பெரிய பேச்சால் குழம்பிப் போவீர்களா ஏற குறைய ஐந்து தசாப்தங்களாக கோப்புகளில் இப்படி ஒரு திட்டம் அங்கும் இங்கும் தொங்கிக் கொண்டிருப்பதை எந்த நாடும் நினைத்து பார்க்க முடியாது ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த திட்டத்தை பற்றி பகட்டு வாக்குறுதிகளை அளித்தார்கள் எனது ஏழு வருட சாதனையை பாருங்கள் இதுபோன்ற பழைய விஷயங்களை தேடி தேடி செய்வதில் என் நேரம் கழிகிறது இப்போது நான் என்னுடைய பணிகளை சரியாக செய்கிறேன் நீங்கள் அவர்களை சரி செய்யுங்கள் முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் உங்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால் இந்த திட்டம் நான்கு தசாப்தங்களாக நிறைவேறாமல் இருந்திருக்குமா அவர்கள் உங்கள் மீது அன்பு வைத்திருந்தால் இந்த வேலையின் நிலை என்னவாக இருந்திருக்கும் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் திறனை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை என்பதுதான் உண்மை இதன் விளைவாக மக்களுக்கு போதுமான மின்சாரம் கிடைக்கவில்லை அல்லது விவசாயிகளின் வயல்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கவில்லை மேலும் நாட்டின் பெரும்பாலான கிராமப்புற மக்கள் சுத்தமான குழாய் நீர் இல்லாமல் வாழ வேண்டியிருந்தது நண்பர்களே கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவும் தனது சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருகிறது மேலும் அதன் இயற்கையான திறனை நன்கு பயன்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தை மின் உபரி மாநிலம் என்ற அடையாளத்தை வலுப்படுத்துவது மட்டுமின்றி இங்குள்ள விவசாயிகளுக்கு போதிய நீர்ப்பாசன வசதியையும் அளிக்கும் இந்த மின்சாரம் நமது தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் இந்த மின்சாரம் நமது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் இந்த மின்சாரம் நமது மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் இந்த மின்சாரம் நமது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் நண்பர்களே உத்தரகாண்டில் உள்ள கங்கா யமுனையின் ஆரோக்கியம் இங்குள்ள மக்களின் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு நாட்டின் பரந்த மக்கள் தொகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே கங்கோத்திரியில் இருந்து கங்காசாகர் வரையில் பணியில் ஈடுபட்டுள்ளோம் கழிப்பறைகள் சிறந்த கழிவு நீர் கால்வாய் அமைப்பு நவீன நீர் சுத்திகரிப்பு வசதிகளால் கங்கையில் விழும் அழுக்கு வாய்க்கால்களின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது இன்றும் நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் உதம்சிங் நகர் ராம்நகர் நைனிதால் கழிவு நீர் பாதை மற்றும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் அடிக்கல் இங்கு திறக்கப்பட்டுள்ளது இதுவரை யாரும் கவனிக்காத அழகிய நைனிடால் ஏரியை பாதுகாக்கும் பணியும் மேற்கொள்ளப்படும் நண்பர்களே உலகில் எங்கிருந்தாலும் சுற்றுலா பயணிகளுக்கு வசதி இல்லாதவரை அங்கு சுற்றுலா வளர்ச்சி அடையாது இதற்கு முன் ஆட்சியில் இருந்தவர்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லை என்று உத்தரகாண்டில் கட்டப்படும் புதிய சாலைகள் அகலப்படுத்தப்படும் சாலைகள் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அவை புதிய சுற்றுலா பயணிகளையும் கொண்டு வரும் என்று உத்தரகாண்டின் முக்கிய இடங்களில் கட்டப்படும் ரோப்வேகள் புதிய சுற்றுலா பயணிகளை கொண்டு வரும் இன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதிகரித்து வரும் மொபைல் இணைப்பு எல்லா இடங்களிலும் புதிய டவர்கள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை அழைத்து வரும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று உருவாகி வரும் மருத்துவ வசதிகள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் இவை அனைத்திலிருந்தும் யார் அதிகம் பயனடைவார்கள் உத்தரகாண்ட் தான் கிடைக்க போகிறது கேதார்நாத் தரிசனத்துக்கான வசதிகள் அதிகரித்த போது அங்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது என்பதற்கு உத்தரகாண்ட் மக்கள் சாட்சி பக்தர்களின் வரவு எல்லா சாதனைகளையும் முறியடித்து அதேபோல் காசி விஸ்வநாதர் தாம் கட்டப்பட்ட பிறகு அங்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதை இன்று நாடு பார்க்கிறது இங்கு குமாவில் ஜாகேஸ்வர் தாம் பாகேஸ்வர் போன்ற புனித தலங்களும் உள்ளன அவர்களின் வளர்ச்சி இந்த பகுதியில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய ஆப்டிக்கல் தொலைநோக்கியை நைனிடாலில் உள்ள தேவஸ்தாலில் தொலைநோக்கியை நைனிடாலில் உள்ள தேவஸ்தாலில் மத்திய அரசு அமைத்துள்ளது இதன் மூலம் நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு புதிய வசதி கிடைத்துள்ளது அது மட்டுமின்றி இப்பகுதிக்கு புதிய அடையாளமும் கிடைத்துள்ளது தோழர்களே இன்று இரட்டை எஞ்சின் அரசாங்கம் அபிவிருத்தி திட்டங்களுக்கு செலவிடும் அளவுக்கு பணம் டபுள் இன்ஜின் சர்க்கார் கட்சி இதற்கு முன் நடந்ததில்லை இந்த சாலைகள் கட்டப்படும்போது புதிய கட்டிடங்கள் கட்டப்படும்போது பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டப்படும்போது புதிய ரயில் பாதைகள் கட்டப்படும் போது உள்ளூர் தொழில்களுக்கு நமது உத்தரகாண்டின் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்து ஒரு வியாபாரியே இங்கே சிமெண்ட் சப்ளை செய்வார் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் மட்டுமே அவர்களுக்கு இரும்பு சப்ளை செய்வார் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பொறியாளர் மட்டுமே வடிவமைப்பு தொடர்பான பணிகளை முன்னெடுத்து செல்வார் இந்த வளர்ச்சி திட்டங்கள் இன்று இங்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன தங்கள் வேலைகளை தாங்களே செய்ய விரும்பும் உத்தரகாண்ட் இளைஞர்களிடம் கூட இரட்டை இயந்திர அரசாங்கம் முழு பலத்துடன் நிற்கிறது முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு வங்கி உத்தரவாதம் இல்லாமல் மலிவான கடன் வழங்கப்படுகிறது விவசாயத்துடன் தொடர்புடைய இளைஞர்களுக்கு கிசான் கிர சகோதர சகோதரிகள் திட்டத்தின் மூலம் உதவி பெற்று வருகின்றனர் உத்தரகாண்டின் ஏழைகளுக்காகவும் நடுத்தர வர்க்க இளைஞர்களுக்காகவும் எங்கள் அரசு வங்கிகளின் கதவுகளை திறந்துள்ளது அவர்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற அவர்கள் வழியில் எந்த தடையும் வரக்கூடாது அதனால் நாங்கள் முழு மனதுடன் இரவும் பகலும் உழைக்கிறோம் உத்தரகாண்டில் ஆயுஷ் மற்றும் நறுமணப் பொருட்கள் தொடர்பான தொழில்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ளன இதற்கு நாட்டிலும் உலகிலும் மிகப்பெரிய சந்தை உள்ளது காசிபுராவில் அரோமா பார்க் உத்தரகாண்டின் இந்த சக்தியை வலுப்படுத்தும் விவசாயிகளுக்கு பலம் தரும் கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் அதேபோல் பிளாஸ்டிக் தொழிற்சாலை பூங்காவும் பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சகோதர சகோதரிகளே இன்று டெல்லியிலும் டேராடூனிலும் அதிகாரத்தால் அல்ல சேவையால் நடத்தப்படும் அரசுகள் உள்ளன முந்தைய அரசுகள் எல்லை மாநிலமாக இருந்தும் இப்பகுதியை புறக்கணித்த விதம் தேசத்தின் பாதுகாப்பிற்காக தங்கள் குழந்தைகளை அர்ப்பணித்த குமாவின் இந்த துணிச்சலான தாய்மார்கள் மறந்து விட மாட்டார்கள் சாலை இணைப்புடன் தேசிய பாதுகாப்பின் ஒவ்வொரு அம்சமும் புறக்கணிக்கப்பட்டது ராணுவத்தையும் நமது வீரர்களையும் மட்டும் காத்திருக்க வைத்தது ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் நவீன ஆயுதங்களுக்காக காத்திருப்பு போன்ற பாதுகாப்பு கவசங்களுக்காக காத்திருப்பு ஆனால் இந்த மக்கள் எப்போதும் ராணுவத்தையும் நமது துணிச்சலான வீரர்களையும் அவமதிக்க தயாராக இருந்தனர் குமாவோன் படைப்பிரிவை ராணுவத்திற்கு வழங்கிய உத்தரகாண்ட் துணிச்சலான மக்கள் இதை ஒருபோதும் மறக்க முடியாது நண்பர்களே உத்தரகாண்ட் விரைவான வளர்ச்சியின் வேகத்தை துரிதப்படுத்த விரும்புகிறது உங்கள் கனவுகள் எங்களின் தீர்மானமாகும் உங்கள் ஆசையே எங்களின் ஒந்துதலாக இருக்கிறது உங்கள் ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றுவது எங்கள் பொறுப்பு இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தின் மீதான உங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பத்து ஆண்டுகளை உத்தரகாண்டியின் மாற்றும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்த உத்தரகாண்ட் வளர்ச்சி திட்டங்களுக்காக என் அடிப்பகுதியில் இருந்து உங்களை வாழ்த்துகிறேன் வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் आपू सब उत्तराखंड के नई साले की बधाई तथा दगाड़ में ऊणू दुदूती त्यारे की लाई बधे भारत माता के भारत माता के भारत माता के बहुत बहुत धन्यवाद माननीय प्रधान